கீதையை பத்தி முக்கியமான விஷயங்கள் தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் ஊராவும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது, எல்லாம் பைபிளில் சொல்லுவாங்க, அதற்கு இணையாக மொழிபெயர்க்கப்பட்டது பகவத்கீதை. இதுக்கு வந்து பொழிப்புரை பதவுரை எழுதினவங்க, அதாவது ட்ரீட்டைஸ் எழுதினவங்க பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரர், மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியின் முதற் தலைவர்கள் தவிர விவேகானந்தர், ரமணர், சின்மயானந்தா, தயானந்தா, இந்த மாதிரி எல்லா பிரபல ஆன்மீகர், சிறையில் அடைக்கப்பட்ட நமது இந்திய தேசிய தலைவர்கள், பாலகங்காதர திலகர், கீதா ரகசியம்னு புத்தகம் எழுதியிருக்கார், 500 பக்கம், நல்லிக்குப்புசாமி மிக குறைந்த விலையில போட்டிருந்தார், எனக்கு காம்ப்ளிமெண்டாக பேசும்போது அற்புதமான புத்தகம் படிச்சு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வீர் சாவர்கர் அந்தமான் சிறையில் தனியாக உட்கார வச்சுட்டாங்க, 3-4 அடியில் உட்கார வச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்ட போது பகவத்கீதை மட்டும் எழுதிருந்திருக்காரு. வல்லபாய் பட்டேல், ஆச்சாரிய வினோபாபாவி, ராஜாஜி, மகாத்மா காந்தி கையில் எப்பயும் கீதை வச்சுட்டே இருப்பார், வாபு சிதம்பரம் பிள்ளை, மகாகவி பாரதி, அரவிந்தோ, இந்த மாதிரி கீதைக்கு உரை எழுதாதவர்களே கிடையாது. இதே தவிர நம்ம நாடை விட்டீங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸ், நம்ம ஆண்ட லார்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ற பிரபு, அவுரங்கசீப்பின் சகோதரன் தாரா ஷுக்கு, அவன் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணா, இவன் பர்ஷியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணா கீதையை பற்றி. ஸோ நம்ம அருமை நம்ம நாட்டுக்கு தான் தெரியல. இதை படித்தா என்ன கிடைக்கும், பகுத்தறி வளரமான்னு நம்ம தான் பேசிட்டு உட்காந்துருக்கோம். அந்த காலத்திலே பர்ஷியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கான், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்ம வாழ்க்கைக்கு எப்படி இருக்க வேண்டும் அதைத்தான் கீதையை சொல்கிறது. அரவிந்தர் சொல்றாரு, பகவத்கீதை ஒன்றுதான் மனிதன் தொடர்ந்து வாழ்வதற்கு ஒரு அற்புதமான புத்தகம். மகாத்மா காந்தி சொல்றாரு, எனக்கு எப்ப எல்லாம் மனம் குழப்பமாக இருக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் என் மனத்திற்குள் ஏமாற்றம் ஏற்படுகிறதோ, எனக்கு உடனடியாக ஒரு மனத்துக்குள் ஒரு என்ன ஒரு வானவில்லை போன்ற உணர்ச்சியை கொடுப்பது கீதை. உடனடியாக நான் கீதையை பார்ப்பேன். இது மகாத்மா காந்தி சொன்னது, ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. அப்ப அதனாலதான் ஒரு கடிகாரமும் கீதையும் கையிலேயே வச்சுட்டு பாருமா. அதனால பகவத்கீதையில முக்கியமான விஷயம் கேட்டோம்னா, அது மகாபாரதத்தில் உள்ளதுன்னு சொன்னேன். அந்த வேதவியாசரி வந்து கிட்டத்தட்ட 110,000 ஸ்லோகம் மொத்தம், அதில் கீதை மட்டும் 700 ஸ்லோகம். இந்த 700 ஸ்லோகத்தில் 575 வந்து கிருஷ்ணர் சொல்ற மாதிரி, பாக்கி எல்லாம் என்னன்னா அந்த 18 சாப்டர்ல அர்ஜுனன் பேசுறது, சஞ்சயன் பேசுறது எல்லாம் இருக்கு. அது என்ன காரணங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கணும். அதே மாதிரி பகவத்கீதை வந்து எங்க வச்சு சொல்லப்பட்டிருக்கு என்றால், யுத்த காலத்திலே. அந்த காலத்தில் எல்லாருக்குமே ஒரு நேர்மை இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. நம்ம கண்ணு கூடாது பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அரசாங்க அலுவலகத்துக்கு சென்றிருக்கோம், மந்திரிகளை பார்த்துருக்கிறோம், அமைச்சர்களை பார்த்துருக்கிறோம், எம்எல்ஏக்களை பார்த்துருக்கோம். நம்ம 70களில் நம்ம பார்க்கும்போது எப்படிலாம் இருந்தாங்க நம்ம பார்த்துருக்கோம், அவங்க வீடுகளை பார்த்துருக்கிறோம், என்ன சைக்கிளில் போன எம்எல்ஏ பார்த்துருக்கோம், ஸ்கூட்டரில் போன மந்திரியை பார்த்துருக்கோம், சர்வசாதாரணமாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த காலத்தில் பேட்டில் ஃபீல்டில் 2 பக்கமே நியாயங்கள் உண்டு. ஒரு மாலை நேரம் கடவுளை கும்பிட வேண்டிய நேரம் வந்தோடனே சண்டையை நிறுத்திட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சண்டை போடுவாங்க, நாளைக்கு பேசுவோம்னு. எதிரி தனியா வந்தானா, இன்று போய் நாளை வா சொல்ற மாதிரி பின்னாடி வச்சு அடிக்க மாட்டான், நீ நாளைக்கு வா படையோடு வா அடிக்கிறேன், உன் கையில் ஆயுதம் இல்லையா நான் அடிக்க மாட்டேன். அதாவது அதுலயும் ஒரு தர்மம் இருந்தது, போர் தர்மம், யுத்த தர்மம் என்று எல்லாவற்றிலையும் ஒரு தர்மம் வைத்து கொண்டிருந்தாரு. அதனால எப்படி சார் சண்டை யுத்த காலத்துல பேசுவாங்கன்னா, யுத்த காலத்துல சண்டை போடுவோம்னா இப்படின்னு பைத்தியகாரம்தான் கேள்வி கேட்டு நமக்கு தான் மூலம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த காலத்தில் எல்லோரும் நீதி நியாயம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டார்கள். இது இன்னொரு காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால், யுத்த களம் என்பதே நமது மனத்தை ஒத்தது. நம் மனம் எப்பயுமே ஒரு போர்க்களம் உள்ளுக்குள். இப்போ பேசிட்டு இருக்கோம், எவ்வளோ சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு, எப்பயா இருந்தாலும் முடிய போகிறான், ஏதோ உட்காந்துட்டோம், என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, என்ன நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இது முடிஞ்சோடனே 7 மணிக்கு எங்கே போனோம், கிளம்பணும், டிஃபன் ரெடியாக இருக்குமா, போய் சமைக்கணுமா, சாப்பிடணுமா, இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது, கோவிட் கேஸ் என்னாச்சு, இதெல்லாம் உள்ளுக்குள்ள நம்ம உள்ள ஓடிட்டே தான் இருக்கு. நம்ம அதை கேட்கும்போது யாராவது மறக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் மனம் அப்படிப்பட்ட மனம், அதனால அது மாறுவது மனம்ங்கிறான் கண்ணதாச பாட்டில். அதனால மாறுவது மனம் என்ன, உள்ளுக்குள்ள நல்ல ஃபோர்ஸும் கெட்ட ஃபோர்ஸும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்று நல்லது ஒன்று கெட்டது, பண்ணலாமா வேணாம் சார் பண்ணாத, பணம் வாங்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது, கெட்டது செய்யக்கூடாது, இன்னொன்று பரவாயில்ல செய். அப்போ ரெண்டு உள்ளுக்குள்ளே சண்டை போடுறது, அதிக சண்டை போடுறது என்னது, கெட்ட பழக்கங்கள், நெகட்டிவ் தாட்ஸ். அதான் கௌரவர்கள் 100, 5 பஞ்சேந்திரியங்கள், 5 மெய் வாய் கண் மூக்கு, அதெல்லாம் மெயின் காரணம். அது தடுக்கிறது, குதிரை மாதிரி இழுக்குது, பண்ணாத, தப்பு சொன்னால் கேளு, முதல் மனசாட்சி சொல்லுது, நீ அந்த பக்கம் போகாத, அவனோடு சேராத, செய்யாத தோணுது. இப்போ உள்ளுக்குள்ள நம் மனமே ஒரு போர்க்களம். சுவாமி சின்மயானந்தா சொன்னது, அவர் மைண்ட் இட் செல்ஃப் இஸ் எ பேட்டில் ஃபீல்டுங்கிறார். நம் மனமே ஒரு போர்க்களம். அதில் ஒரு பக்கம் கௌரவர்கள் 100 பேர் பாடாப்படுத்துகிறாங்க, இந்த 5 பேர் பாவம் என்ன பண்ணணும், மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டி, இந்த 5 பேர் வந்து அதை பாடாப்படுத்தி அதை வந்து கஷ்டப்பட்டு வெளில வர வேண்டியிருக்கு. இதை சொல்லுவதும் பகவத்கீதை.